बजेट मुणी मेट्टुपाळयத்தில் பிப்ரவரி 8 முதல் யானைகள் புத்துணர்வு முகாம் கொரோனா விதிகளுக்கு உட்பட்டு நடத்த இந்து அறநிலையத்துறை அறிவுரை தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி போட அனுமதி தமிழக அரசு அறிவிப்பு கோடைக்கரை வன உயிரின சரணாலயம் திறப்பு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி திருப்பூரில் தரமற்ற மக்காச்சோள விதைகள் விற்பனை வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு தமிழகத்தில் 195 தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி போட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையில் 34 அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசி போட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 16 தேதி முதல் நாடு முழுவதும் அரசு சார்பில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகளில் முன்களப் பணியாளர்கள் மட்டும் இலவசமாக தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 8 தேதி முதல் யானை தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதையும் புறக்கணிக்கப் போவதாக திமுக அறிவிப்பு மேட்டுப்பாளையத்தில் பிப்ரவரி 8 முதல் யானைகள் புத்துணர்வு முகாம் கொரோனா விதிகளுக்கு உட்பட்டு நடத்த இந்து அறநிலையத்துறை அறிவுரை தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி போட அனுமதி தமிழக அரசு அறிவிப்பு நாட்களுக்கு பிறகு கோடைக்கரை வன உயிரின சரணாலயம் திறப்பு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி திருப்பூரில் தரமற்ற மக்காச்சோள விதைகள் விற்பனை வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு தமிழகத்தில் 195 தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி போட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது சென்னையில் 34 அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசி போட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி 16 தேதி முதல் நாடு முழுவதும் அரசு சார்பில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது தனியார் மருத்துவமனைகளில் முன்களப் பணியாளர்கள் மட்டும் இலவசமாக தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி 8 தேதி முதல் யானைகள் புத்துணர்வு முகாம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றுப்படுகையில் நடைபெறும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆண்டுதோறும் கோவில் மற்றும் மடங்களில் உள்ள யானைகளின் நல்வாழ்வு கருதியும் அவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதற்காகவும் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் பவானி ஆற்றுப்படுகையில் இந்த ஆண்டு யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை 48 நாட்கள் நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது மேலும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி யானைகளை முகாம் நடைபெறும் இடத்துக்கு அழைத்து வர வேண்டிய அனைத்து முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு தயார் நிலையில் இருக்க செயல் அதிகாரிகளுக்கு இந்து அறநிலையத்துறை ஆணையர் டாக்டர் சு பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார்
தமிழ் மொழியின் பெருமையை வளர்ப்பதே இந்த அரசின் தலையாய நோக்கமாக உள்ளது என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தன்னுடைய சட்டப்பேரவை உரையில் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரசும் காவல்துறையும் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். The delivery of the vaccine has been smoothly rolled out across the state in the first instance to healthcare workers who are in the front line of the battle against COVID-19. In the next stage, other frontline workers and the most vulnerable would be provided with the vaccine. Government will cover the entire population in due course so that normal social and economic activity can be fully resumed. The government has come out with two path breaking initiatives, a special legislation reserving 7.5% of government seats in MBBS, BDS, Indian medicine and homeopathy courses for students who have studied from 6th to 12th standard in state government schools and qualified in the NEET examination is a significant advancement of social justice and equity. It is heartening to note that 435 students have benefited this year. மேலும் பேசியவர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு அளித்தது சமூக நீதியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று பாராட்டு தெரிவித்தார். முன்னதாக ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். கொடியக்கரை வன உயிரின சரணாலயத்துக்கு இன்று முதல் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கொடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் 2000 மேற்பட்ட புள்ளிமான்கள், வெளிமான்கள், குதிரைகள், பன்றிகள், குரங்குகள், நரி ஆகிய வன உயிரினங்கள் உள்ளன. கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி கொடியக்கரை வன உயிரின சரணாலயம் மூடப்பட்டது. கொரோனா பாதிப்பு குறைய தொடங்கியதை அடுத்து சரணாலயத்தை திறக்க அரசு அனுமதி அளித்தது. ஆனால் சென்ற மாதம் பெய்த கனமழை காரணமாக கொடியக்கரை வன உயிரின சரணாலய பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்ததால் வன உயிரின சரணாலயம் சுற்றுலா பயணிகள் பார்வையிட திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. தற்போது சரணாலய பகுதியில் தேங்கியிருந்த தண்ணீர் குறைய தொடங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகள் பார்வையிட வசதியாக கொடியக்கரை வன உயிரின சரணாலயத்தை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மிதிவண்டிகள் மூலம் சரணாலயத்தை சுற்றுலா பயணிகள் பார்வையிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. காலை 6 முதல் 11 வரையிலும் மாலை 4 முதல் 6 வரையிலும் சரணாலயத்தை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் தரமற்ற மக்காச்சோள விதைகளை விற்பனை செய்து முறைகேட்டில் ஈடுபட்ட கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி கேட்டுக்கொண்டதை அடுத்து வேளாண் துறை அதிகாரிகள் மக்காச்சோளம் பயிரிட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள கொங்கூர் கிராமத்தில் ஒட்டவளவு தோட்டத்தில் வசித்து வருபவர் கொடியரசு, வயது 37. இவர் தனது நிலத்தில் முறைப்படி தண்ணீர் விட்டும் மண்வளம் சோதித்தும் பயிரிட்ட மக்காச்சோள பயிர்கள் வாடி கருகிவிட்டன. இதற்கு மட்டமான விதைதான் காரணம் என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து வேளாண் துறை கண்காணிப்பாளர் வெங்கடாசலம், வேளாண் துறை அதிகாரிகள் லாவதி மற்றும் துர்காதேவி ஆகியோர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டனர். ஆய்வுக்கு பின் வரும் அறிக்கைகளை கொண்டு சம்பந்தப்பட்ட மக்காச்சோள விதை நிறுவனம் மற்றும் விற்பனையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். முதுகுளத்தூரில் கடந்த 50 மேலாக நடைபெற்று வரும் வாரச்சந்தையில் போதிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சுற்றி கீழத்தூவல், விளங்குளத்தூர், வெந்நீர் வாய்க்கால், ஏனாதி, பூங்குளம், கிடாத்திருக்கை, கொண்டுலாவி உள்ளிட்ட 300 மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இப்பகுதி மக்கள் தங்களது குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக முதுகுளத்தூர் வாரச்சந்தையையே நம்பியுள்ளனர். வெண்டை, கத்திரி, கேரட், பீன்ஸ் போன்ற காய்கறிகளையும், மிளகு, சீரகம், கடுகு, வெள்ளைப்பூண்டு உள்ளிட்ட சமையல் பொருட்களையும் வாங்குவதற்காக வாரந்தோறும் முதுகுளத்தூரில் வாரச்சந்தைக்கு வருவதை அப்பகுதி மக்கள் ஒரு வழக்கமாக கொண்டுள்ளனர்.
முதத்தூர் பார்த்தீங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிராமம் சுற்றி இருக்கு. வார வாரம் வியாழக்கிழமை வந்து இங்கே சந்தை கூடும். பொதுமக்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பழங்கள் காய்கறிகள் மற்ற பலசரக்கு எல்லாமே இங்கே வந்து வாங்கிடுவாங்க. அதேபோல் விவசாயிகளும் தங்களது விளைநிலங்களில் விளைவித்த காய்கறிகள் மற்றும் தானியங்களை இச்சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாங்கிய பொருட்களையும் வியாபாரிகள் கொண்டு வந்து இச்சந்தையில் விற்பனை செய்து வருகின்றனர். ஊழ்தூர் சந்தை 50 வருஷம் நடந்துட்டு இருக்குங்க. மக்கள் ஒரு வாரத்துக்கு உரிய காய்கறியை நல்லா வாங்கிட்டு போவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர் மக்கள் எல்லா பேரும் நல்லா வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த நிலையில் வாரச்சந்தை அமைந்துள்ள பகுதியில் குடிநீர், கழிப்பறை, மின் விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் வியாபாரிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். மக்கள் அதிகமாக வியாழக்கிழமை இங்கே கூடுவாங்க. இப்போ சந்தையில் பார்த்து அடிப்படை வசதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ கழிப்பிட வசதி, பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மக்கள் வந்து இயற்கை உபாதைகளுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு லைட் வசதி, மேற்கூரை வசதி, மழை வேஞ்சினாக்க கழிவு தண்ணி வெளியே இறங்க இங்கே வசதி கிடையாது. மழை வேஞ்சினாக்க கழிவு தண்ணியும் காய்கறிகளையும் எல்லாம் உண்ணா கிடந்து பாலாகி போயிடுது. இதனால் வியாபாரிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. பொது கழிப்பறை வசதி இல்லாததால் மிகவும் சிரமப்படும் பெண்கள் 10 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி தனியார் கழிப்பறைகளை பயன்படுத்துகின்றனர். இந்த அரசாங்கம் அல்லது பேரூராட்சி இந்த முதலுத்தூர் சந்தையில தேவையான அடிப்படை வசதிகளை மக்களுக்கு யாவருக்கும் செஞ்சு தரணும் இல்லையா கேட்டுக்கிறோம். மேலும் வாரச்சந்தை நடைபெறும் இடங்களில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளியாக இருப்பதால் மழை, வெயில் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களும் சந்தையின் வியாபாரத்தை பாதிக்கின்றன. ஒரு சிலர் தாங்கள் கொண்டு வரும் தார்பாய்கள் மூலம் டென்ட் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் வசதியற்ற விவசாயிகளும் வியாபாரிகளும் மேற்கூரை இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். வியாபாரிகளிடமிருந்து ஒரு நபருக்கு 300-500 ரூபாய் வரை வசூல் செய்து வரும் ஒப்பந்ததாரர்களும் பேரூராட்சி நிர்வாகமும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தாமல் புறக்கணிப்பதால் அப்பகுதி மக்களும் வியாபாரிகளும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி வனக்கோட்டத்தில் சிறுத்தைகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் சிறுத்தைகள் வனச்சாலையில் சுற்றித் திரிகின்றன. சில சிறுத்தைகள் இரவு நேரத்தில் அருகில் உள்ள கிராமத்துக்குள் புகுந்து ஆடு மாடுகளை வேட்டையாடி வருகின்றன. இந்நிலையில் தமிழக கர்நாடக எல்லையான கும்பாரக்குடியிலிருந்து தாளவாடி செல்லும் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த சிறுத்தை அந்த பகுதியில் வந்த காரை பார்த்ததும் வனத்திற்கு சென்று மறைந்தது. இதனை ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். இவ்வாறு சாலையில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சுற்றுலாத்துறை சார்பாக வரும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனத்திற்கான டிக்கெட் இன்று முதல் மீண்டும் விநியோகிக்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கொரோனா வைரஸ் பரவலால் ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சிறப்பு தரிசனத்திற்கான 300 ரூபாய் டிக்கெட் மற்றும் இலவச தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாடு முழுவதும் இருந்து சுற்றுலாத்துறை சார்பில் ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பாக வழங்கப்பட்டு வந்த சிறப்பு தரிசனத்திற்கான டிக்கெட்டுகளும் இன்று முதல் மீண்டும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் என தேவஸ்தானம் மற்றும் ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 2250 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஆந்திர மாநில சுற்றுலாத்துறைக்கு 1000 டிக்கெட்டுகளும் தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் ஏர் இந்தியாவுக்கு தலா 250 டிக்கெட்டுகள் ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பச்சை தேயிலை கிலோ 1 பிப்ரவரி மாத விலையாக 21.65 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து தென்னிந்திய தேயிலை வாரியம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தொழிலை நம்பி 65,000 மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இவர்கள் விளைவிக்கும் பசுந்தேயிலைக்கான விலை தென்னிந்திய தேயிலை வாரியம் சார்பில் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் அறிவிப்பது வழக்கம். அதன்படி இந்த மாத விலையை தென்னிந்திய தேயிலை வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேயிலை வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீலகிரியில் விளையும் பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் ஜனவரி மாதம் உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலை ஏலத்தில் விற்கப்பட்ட விலையின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும், அதன்படி பிப்ரவரி மாதத்துக்கான குறைந்தபட்ச பச்சை தேயிலை கொள்முதல் விலையாக கிலோவுக்கு குறைந்தபட்ச விலையாக
21.65 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளுக்கு இந்த குறைந்தபட்ச விலை வழங்குவதை அதிகாரிகள் குழு கண்காணித்து வருவதாகவும், இந்த விலையை வழங்காத தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரியின் இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த 80,000 ரூபாய் திருடப்பட்டது. சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூர் செம்பாக்கம் காயத்ரி நகரைச் சேர்ந்தவர் பாபு. இவர் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி. இந்நிலையில் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் செம்பாக்கத்தில் உள்ள வங்கிக்கு சென்று 80,000 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளார். அந்த பணத்தை தனது கைப்பையுடன் இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு மகாலட்சுமி நகரில் உள்ள மருந்தகத்தின் முன் வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். மருந்து மாத்திரை வாங்கிக் கொண்டு திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் இருந்த பணம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து சேலையூர் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தபோது 2 இருசக்கர வாகனங்களில் 4 பேர் முதியவரை பின்தொடர்ந்து வந்து பணத்தை திருடிவிட்டு தப்பிச் செல்லும் காட்சி பதிவானது தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்சிக்காரங்களே யாருனா வந்து பணம் கொடுத்தா கண்டிப்பாக பொதுமக்கள் வாங்கி தானே செய்வாங்க, வேறு வழி இல்லை, அவங்க கஷ்டத்துக்கு வாங்கி தான் செய்வாங்க. ஆனால் ஓட்டுன்றது பணம் வாங்கிட்டு அவங்க போடுவாங்களா கேட்டிங்கன்னா இல்லைண்ணா, அவங்களுக்குன்னு ஒரு பரம்பரையாக அவங்களும் ஒரு தலைவரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க போடுவாங்க. காசுன்றது அந்த அர்ஜென்ட்டுக்கு வாங்கிடுவாங்கண்ணா, அது நம்ம அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் ஓட் போட்டிருக்கேன். இப்போது என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பற்றி கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு யார் ஓட்டு காசு கொடுக்குறாங்களோ கன்ஃபார்மாக அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் தாட் மட்டும் தான் இருக்கும், பாசிட்டிவ் தாட் கன்ஃபார்மாக இருக்காது. அதனால காசு வாங்காமல் ஓட்டு போகிறது தான் அவங்க மோஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. கொடுக்கறது அவங்க தப்பு, வாங்குறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வாங்கிக்கலாம், மோஸ்ட்லி வாங்குறவங்க எப்படி இருப்பாங்க, வாங்குறவங்க ஓட்டில் இல்லாதப்பட்டவங்களாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஏமாத்திட்டாங்களே வாங்குவோம், ஏன் வந்து என்ன ஒழுங்காக செய்கிறான் நம்ம வாங்குவோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் தான், காசு வாங்கினாலும் பாதிக்கப்படுது மக்கள் தான், காசு கொடுத்து வாங்கினதும் பாதிக்கப்படுது மக்கள் தான். யார் எதுக்குமே நமக்கு வந்து இது வரைக்கும் எதுவும் நல்லது யாரும் செய்யலை, நம்மளும் அதே மாதிரி வாங்கிட்டு நம்ம வந்த வரைக்கும் லாபம் வாங்க வேண்டிதான். அது தப்பு சார், யார் பணம் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சிங்க, ஒருத்தவங்க நமக்கு வந்து காசு கொடுக்க வராங்கிறாங்க, வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நல்லதும் சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா யோசிச்சுட்டு போடுங்க. எதாக இருந்தாலும் தமிழகத்தில் 195 தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி போட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையில் 34 மருத்துவமனைகளில் தடுப்பூசி போட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 16 முதல் நாடு முழுவதும் அரசு சார்பில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகளில் முன்களப் பணியாளர்கள் மட்டும் இலவசமாக தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் கச்சா பருத்திக்கு இறக்குமதி வரி விதிக்கப்பட்ட நிலையில் பருத்தி கொள்முதல் விலை அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் 1,25,00,000 ரூபாய்க்கு 5,200 பருத்தி மூட்டைகள் ஏலம், விலை உயர்வு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் என வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற ஏலத்தில் நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம், துறையூர், முசிறி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 300 மேற்பட்ட விவசாயிகள் பருத்தி மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். இந்த ஏலத்தில் 5,200 பருத்தி மூட்டைகள் சுமார் 1,25,00,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. கடந்த வாரங்களை விட இந்த வாரம் பருத்தியின் விலை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நேற்றைய மத்திய அரசின் பட்ஜெட்டில் கச்சா பருத்திக்கு இறக்குமதி வரி விதித்துள்ள நிலையில் உள்நாட்டில் பருத்தி விலை உயர்ந்துள்ளதாகவும் இது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் தோகைமலை பகுதிகளில் 20 ஊராட்சிகளில் உள்ள ஏரி, குளம் மற்றும் காலி இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு நிலங்களை பசுமையாக்கி வரும் சமூக ஆர்வலருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. தோகைமலையை மாதிரி ஊராட்சி ஒன்றியமாக உருவாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் தமிழ்ச்சங்க நிறுவனர் காந்திராஜன். கடந்த 3 மாதங்களாக வாரம்தோறும் இரு ஊராட்சிகள் வீதம்
ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 2500 மரக்கன்றுகளும் 10,000 பனை விதைகளும் வழங்கி நிறைவாக வடசேரி ஊராட்சி பகுதியான காவல்காரன்பட்டி பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் மக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். கடந்த 3 மாதங்களில் 20 ஊராட்சிகளில் 50,000 மரக்கன்றுகளும் 2,00,000 பனை விதைகளும் நடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சியில் தோகைமலை காவல் ஆய்வாளர் காசிநாதன், தோகைமலை தமிழ்ச்சங்க இயக்குநர் சந்தீப் குமார், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் லதா, மாவட்ட கவுன்சிலர் வசந்தா பழனிசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அப்புறப்படுத்தி புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த ஆலமரம் ஊராட்சியில் மறுக்காலம்பட்டி, நடூர், அம்மாபாளையம், ஜீவாநகர், புது ஜீவாநகர், துறையூர் உள்ளிட்ட கிராமங்கள் அமைந்துள்ளன. இதில் புது ஜீவாநகர் பகுதியில் ஆலாபுரம் மற்றும் மெனசி ஊராட்சிக்குட்பட்ட சுமார் 100 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த பகுதியில் வாழும் மக்களின் குடிநீர் தேவைக்காக 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு ஆலாபுரம் ஏரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. போதுமான தண்ணீர் கிடைக்காததால் தற்பொழுது ஒகேனக்கல் கூட்டு குடிநீரும் கொண்டு வரப்பட்டு இந்த நீர்த்தேக்க தொட்டியில் நிரப்பி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த விரிசல்கள் மூலமாக தண்ணீர் கசிந்து வெளியேறி வருகிறது. குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த நீர்த்தேக்க தொட்டி எந்த நேரத்திலும் இடிந்துவிடும் அபாயத்தில் இருப்பதால் இதனை அப்புறப்படுத்திவிட்டு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக குறைந்ததால் அணையின் நீர்மட்டம் குறைய தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி 28ஆம் தேதி பாசனத்துக்கான தண்ணீர் நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு குடிநீர் தேவைக்காக மட்டும் அணையிலிருந்து வினாடிக்கு 1,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த சில தினங்களாகவே வினாடிக்கு 1,000 கனஅடிக்கு குறையாமல் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று வினாடிக்கு 856 கனஅடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக அணைக்கான நீர்வரத்து குறைவாக இருப்பதாலும் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகமாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் குறைய தொடங்கியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 105.78 அடியாக உள்ளது. நீர் இருப்பு 72.53 TMC உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 852 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. குமரி மாவட்டம் களியக்காவிளை பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பல ஆண்டுகளாகியும் அப்புறப்படுத்தாமல் குப்பை மலைபோல் குவிந்துள்ளது. இவ்வாறு குவிந்துள்ள குப்பை மற்றும் கழிவுகளால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். களியக்காவிளை பேரூராட்சியின் குப்பை கிடங்கு மற்றும் வளம் மீட்பு பூங்கா மீனத்தல் கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது. வளம் மீட்பு பூங்காவில் மக்கும் குப்பைகள் உரமாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலட்சியம் காரணமாக மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகள் பிரிக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் பிரிக்கப்படாத குப்பை மலை போல குவிந்து வருவதால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது குப்பை கிடங்கின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது என்பதனை சுட்டிக்காட்டும் பொதுமக்கள் உடனடியாக கழிவுகளை அப்புறப்படுத்தி இடிந்த சுற்றுச்சுவரை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சி அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் கடலூரில் போராட்டம் நடத்தினர். கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர், வருவாய் கிராம ஊழியர், வனத்துறை காவலர் மற்றும் ஊராட்சி எழுத்தர் உள்ளிட்ட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
கேரளாவில் ஆற்றுக்கால் பொங்கல் விழா இந்த ஆண்டு கொரோனா காரணமாக பண்டார அடுப்பில் மட்டும் நடத்தப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியில் அமைந்துள்ளது ஆற்றுக்கால் தேவி கோவில். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படுவது பெண்கள் ஒன்று கூடி இடும் பொங்கல் நிகழ்வாகும். இதற்காக தமிழகம் மற்றும் கேரளாவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பெண்கள் கோவில் வளாகம் மற்றும் திருவனந்தபுரம் பகுதி முழுவதும் சாலைகளில் பொங்கலிட்டு வழிபடுவது வழக்கம். இதற்காக இந்த கோவில் உலக சாதனை புத்தகமான கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஆண்டு திருவிழா வருகிற பிப்ரவரி மாதம் துவங்கி 27ஆம் தேதி பொங்கல் விழா நடைபெற உள்ளது. ஆனால் கொரோனா தொற்று காரணமாக பெண் பக்தர்கள் கோவிலில் பொங்கலிட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பொங்கல் விழா கோவிலில் மட்டுமே கொண்டாடப்படும் எனவும் பக்தர்கள் தங்களது வீடுகளிலேயே பொங்கலை இட்டுக் கொள்ளலாம் எனவும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. போடியில் கொரோனா காலகட்டத்தில் தேக்கமடைந்த இலவம் பஞ்சுகளுக்கு தற்பொழுது தேவை அதிகரித்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டம் போடியில் மா தென்னை விவசாயத்துக்கு அடுத்ததாக பிரதான விவசாயமாக லவங்காய் விவசாயம் திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் பிப்ரவரி மாதத்தில் லவங்காய் சீசன் துவங்கும். கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக இப்பகுதியில் விளைந்த இலவம் பஞ்சுகள் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதியாகாமல் தேக்கமடைந்திருந்தன. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் இலவம் பஞ்சுகளை இருப்பு வைத்திருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது கொரோனா பொது முடக்கம் தளர்வுகளுடன் தொடர்வதால் உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு பஞ்சின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் இருப்பு வைத்திருந்த இலவம் பஞ்சுக்கு கிராக்கி ஏற்பட்டுள்ளது. சுத்தப்படுத்திய இலவம் பஞ்சின் விலை கிலோ ஒன்றுக்கு 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விலை போகிறது. கொட்டை பஞ்சின் விலை கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனையாகிறது. மேலும் விலை உயர வாய்ப்புள்ளதாக பஞ்சு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விலை உயர்வால் இலவம் பஞ்சு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் கோவில் உண்டியலை எண்ணும் பணி இன்று நடைபெற்றது. ஏகாம்பரநாதர் கோவில் உண்டியல் 3 மாதத்திற்கு ஒருமுறை எண்ணப்பட்டு வந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஒரு வருடமாக எண்ணப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் கோவிலில் உள்ள 9 உண்டியல்கள் எண்ணும் பணி இன்று காலை தொடங்கியது. சென்னையைச் சார்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் உண்டியல் காணிக்கையை எண்ணும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதில் 23,42,000 ரூபாய், 50 கிராம் தங்கம் மற்றும் 500 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக கேரள எல்லைப்பகுதியான தேனி மாவட்டம் போடிமட்டு மூணாறு அருகே உள்ள ராஜமலை இரவிக்குளம் தேசிய பூங்காவில் வரையாடுகளின் இனப்பெருக்கத்துக்காக பூங்கா மூடப்பட்டுள்ளது. ரவிக்குளம் தேசிய பூங்காவில் வரையாடுகளின் பிரசவ காலம் துவங்கியுள்ளது. இதனால் இன்று முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை பூங்கா மூடப்பட்டு ராஜமலைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக மூணாறு வன உயிரின பாதுகாப்பகம் அறிவித்துள்ளது. இந்த பூங்காவில் அபூர்வ இன வரையாடுகள் ஏராளமாக உள்ளன. தற்போது 8 குட்டிகள் பிறந்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு 2 மாதம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் பூங்காவில் 98 குட்டிகள் பிறந்ததாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நிலப்பரப்பில் பெரிய மாநிலம் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மும்பை, தமிழ்நாட்டுக்குள்ளேயா? பெங்களூர், உத்தரப்பிரதேசம். அப்பா பார்த்தாருன்னா சமய கேவலமா கழுவி ஊற்றுவாரு. குஜராத்தா, ஹைதராபாத், கர்நாடகா.
உத்தரப்பிரதேஷ் தமிழ்நாடு இல்ல கண்டிப்பா தப்பு தப்பா எதுக்கு சொல்லுங்க க்வெஸ்சன் கேக்குறாங்க சொல்ல நாங்க ஸ்கூல்ல விட்டு வந்துட்டோம் இல்ல இல்ல டோன்ட் ஆஸ்க் திஸ் டு திங்ஸ் ஆல் இஸ் வெரி பேட் இல்ல இல்ல சரி இல்ல வேணாம் வேணாம் புதுக்கோட்டை அருகே மயானத்துக்கு செல்ல பாதை இல்லாததால் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இறந்தவர்களின் உடல்களை விளைநிலங்கள் வழியாக எடுத்துச் செல்லும் அவலம் தொடர்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை அம்பேத்கர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இந்த பகுதியில் உள்ளவர்கள் உயிரிழந்தால் அருகே உள்ள மயானத்துக்கு கொண்டு சென்று இறுதி சடங்குகள் செய்வது வழக்கம். ஆனால் கடந்த 20 ஆண்டு காலமாக மயானத்துக்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் உயிரிழந்தவர்களின் உடல்களை விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்லும் அவல நிலை உள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு பலமுறை புகார் அளித்தும் இதுநாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த காத்தையா என்ற முதியவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது உடலை அப்பகுதியினர் மிகுந்த சிரமத்துக்கு இடையே வயல்வெளிகளை கடந்து மயானத்துக்கு கொண்டு சென்று இறுதி சடங்குகளை செய்தனர். இனியாவது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக மயானத்துக்கு செல்ல பாதை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் முதல் ஓமலூர் மேட்டூர் வரையிலான இருவழி ரயில்வே பாதை அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இந்த மாத இறுதிக்குள் முடிந்து பயன்பாட்டுக்கு வரும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசு துறை, பொதுத்துறை, தனியார் என பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ளன. இந்த தொழிற்சாலைகளுக்கு நிலக்கரி கொண்டு செல்லும் ரயில்கள் தினமும் வந்து செல்கின்றன. இந்நிலையில் கூடுதல் ரயில்களை இயக்க இருவழி மின்பாதையாக மாற்றும் பணி 232 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்டது. சேலம் ஓமலூர், ஓமலூர் மேட்டூர் என இரு பிரிவாக பணிகள் நடைபெற்றன. ஆனால் சேலத்திலிருந்து ஓமலூர் மேச்சேரி வழியாக மேட்டூர் வரையில் இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணி, விவசாயிகளுக்கு நில இழப்பீட்டுத் தொகை வழங்குதல் போன்ற காரணங்களால் தாமதமாகி வந்தது. இந்நிலையில் மேச்சேரி மேட்டூர் இடையேயான ரயில்வே தண்டவாள பணிகள் முடிவடைந்து சோதனை ஓட்டமும் நடத்தி முடிக்கப்பட்டது. ஓமலூர் மேச்சேரி வரையிலான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் அனைத்தும் இந்த மாத இறுதிக்குள் நிறைவடையும் என்றும் சோதனை ஓட்டம் செய்து பார்த்து ரயில்கள் இயக்கப்படும் எனவும் ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 4000 மூட்டை பருத்தி 70 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. தருமபுரி மாவட்டம் அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் சங்கத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பருத்தியும், வியாழக்கிழமை கொப்பரை தேங்காயும், வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சளும் ஏலமிடப்பட்டு வருகிறது. இங்கு விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் பயிரிடப்படும் பருத்தி, மஞ்சள் மற்றும் கொப்பரை தேங்காய்களை எடுத்து வந்து விற்பனை செய்துவிட்டு அதற்கான பணத்தை பெற்றுச் செல்கின்றனர். இதில் அரூர், கடத்தூர், பொம்மிடி, கம்பைநல்லூர், கோட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த 649 விவசாயிகள் ஏலத்தில் கலந்து கொண்டனர். இதில் விவசாயிகள் எடுத்து வந்த 4000 பருத்தி மூட்டைகள் 70 லட்சம் ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. பருத்தி விற்பனை முடிந்தவுடன் அனைத்து விவசாயிகளுக்கும் பணம் வழங்கப்பட்டது. அடுத்த வாரம் பருத்தி வரத்து மேலும் அதிகரிக்கும் என அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் அழகுமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற காளைக்கு தாராபுரத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலச்சங்கத்தின் சார்பில் 4வது ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் முதலாவதாக களமிறங்கிய தாராபுரத்தைச் சேர்ந்த அன்சர் என்பவரின் காளை மாடுபிடி வீரர்கள் யாரிடமும் பிடிபடாமல் வெற்றி காளையாக மைதானத்தில் வலம் வந்து உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தது. அத்துடன் முதல் பரிசாக 130,000 மதிப்பிலான இருசக்கர வாகனத்தையும் உரிமையாளருக்கு பெற்றுத்தந்தது. தங்கள் ஊருக்கு பெயரும் புகழும் பெற்றுத்தந்த காளைக்கும் அதன் உரிமையாளருக்கும் தாராபுரம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தேவந்த தெருவிலிருந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்திட்டு இருக்குங்க. நேற்று நடந்த அழகுமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் நம்ம காளை வந்து 1000 காலில் முத காளையாக பிரைஸ் வாங்கியிருக்குது. பைக் வாங்கியிருக்கு நம்ம காளை. தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் வந்து முத டைம் இறக்கி முத பிரைஸ் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு எங்கள் நம்ம காளைவீரர் குரூப் காளைவீரர் குரூப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து நாங்கள் அரசுக்கும் அழகுமலை ஜல்லிக்கட்டு பேரவைக்குமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சத்குரு தியாகராஜரின் 174வது ஆராதனை விழாவில் தியாகராஜரின் சமாதி முன் பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி இசை அஞ்சலி செலுத்தப்பட்டது. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு தியாகராஜரின் 174வது ஆராதனை விழா நேற்று தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தியாகராஜரின் கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்தக்கூடிய பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் மகதி சுதா ரகுநாதன், ஓ எஸ் அருண், ரமணி உள்ளிட்ட ஏராளமான இசைக்கலைஞர்கள் தியாகராஜரின் சமாதி முன் காவிரி ஆற்றுக்கரையில் அமர்ந்து அவரது கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். வழக்கமாக இவ்விழா திருவையாற்றில் 5 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு 2 நாட்கள் மட்டுமே நடைபெறுகிறது. முன்னதாக தியாகராஜர் வாழ்ந்த இல்லத்திலிருந்து அவரது சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அவரது சமாதியில் பால், சந்தனம், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் ஆராதனை தீபாராதனை நடத்தப்பட்டது. கோவில் அருகே தனியார் தட்டச்சு பள்ளியில் பயின்ற மாணவி காணாமல் போனதை தொடர்ந்து அடையாளம் தெரியாத நபர்கள் அப்பள்ளியை அடித்து நொறுக்கினர். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மருதுபாண்டியன் என்பவர் தனது மகளை காணவில்லை என சங்கரன் கோவில் நகர காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார். இந்நிலையில் காணாமல் போன மாணவி பயின்ற தட்டச்சு மையத்திற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த கணினி, சேர், டேபிள் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பி சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சங்கரன் கோவில் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். நெற்கதிர்களை அறுவடை செய்து 10 நாட்கள் ஆகிய நிலையில் அவை வெயிலில் கிடப்பதால் எடை குறைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் தாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களையும் உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்துள்ள பாளையத்தோட்டம் கிராமத்தில் விவசாய பயன்பாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த மின் மாற்றியை அடையாளம் தெரியாத நபர்கள் உடைத்துள்ளனர். மின்சாரத்தை துண்டித்து மின் மாற்றியை கழற்றி அதிலிருந்த சுமார் 36,000 ரூபாய் மதிப்புள்ள செம்பு கம்பிகள், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயில் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இதேபோல் அக்கம்பட்டி, கோதிக்குட்லப்பள்ளி மற்றும் பாரண்டப்பள்ளி ஆகிய பகுதிகளிலும் மின் மாற்றியை உடைத்து திருடியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மின்சாரத்தை துண்டித்து மின் மாற்றியில் உள்ள செம்பு கம்பிகள் மற்றும் ஆயிலை திருடி செல்வது தொடர்ந்து நடைபெற்று வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கனமழையால் பாதிப்புக்குள்ளான பயிர்களுக்கு பயிர் காப்பீடு தொகை முழுமையாக கிடைத்திடவும் விவசாயிகளின் அனைத்து கடன்களை தள்ளுபடி செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடுபட்ட பகுதிகளில் விரைந்து கணக்கெடுப்பு பணியை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள அவர்கள் வலியுறுத்தினர். கடல்
கடலூர் மாவட்டத்தில் கலப்பட மருத்துவ முறையை ரத்து செய்யக்கோரி இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்தியாவில் நவீன மருத்துவம், அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா மற்றும் யுனானி மருத்துவ முறைகள் நடைமுறையில் உள்ள நிலையில் இதில் குழப்பத்தை ஏற்படுத்த கலப்பட மருத்துவ முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ளதாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை உடனே கைவிட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர், வருவாய் கிராம ஊழியர், வனத்துறை காவலர் மற்றும் ஊராட்சி எழுத்தர் உள்ளிட்ட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் என்பனவற்றை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷமிட்டனர். ஆளுநர் உரை ஏமாற்றம் அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியின் மத்திய மண்டல பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா, மத்திய பட்ஜெட்டில் போடப்பட்டுள்ள செஸ் வாரியால் டீசல், பெட்ரோல் விலை உயரும் எனவும் இதனால் விலைவாசி மேலும் உயரும் எனவும் தெரிவித்தார். தமிழக ஆளுநர் உரை குறித்து கருத்து தெரிவித்த ஜவாஹிருல்லா, ஆளுநர் உரை ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு பேருந்துகளை இயக்க விடாமல் தடுத்து நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு மாதம் 4 நாட்கள் விடுமுறை வழங்கப்படும் நிலையில் செங்கல்பட்டு பணிமனையில் ஒருநாள் கூட விடுப்பு அளிப்பதில்லை என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டினர். விடுப்பு எடுத்தால் ஊதிய பிடித்தம் செய்து விடுவதாக பணிமனை கிளை மேலாளர் மீனாட்சி சுந்தரம் மீது புகார் கூறிய போக்குவரத்து ஊழியர்கள் அவர் தனியார் பேருந்துகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே மீனாட்சி சுந்தரத்தை பணியிடை மாற்றம் செய்ய வலியுறுத்தி பணிமனையில் இருந்து பேருந்துகளை வெளியே விடாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதிய பேருந்து நிலையம் அருகே சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்டத்தின் மூலிகை சுற்றுலா தலமாக விளங்கும் கொல்லிமலைக்கு 4வது மாற்றுப்பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2.7 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை அமைக்கும் பணிகள் ஓராண்டில் முடிக்கப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற கூட்டங்களில் கலந்து கொண்டு இன்று தனி விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பினார். அப்போது அவரை வழி அனுப்புவதற்காக விமான நிலையத்தில் கூடிய திமுகவினரை போலீசார் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதையடுத்து திமுகவினர் வாக்குவாதம் செய்து தள்ளுமுழிவில் ஈடுபட்டனர். இதில் காவல்துறை அதிகாரிகள் அமர்ந்திருந்த சேர், அதன் அருகே வைத்திருந்த கண்ணாடி, டேபிள் உள்ளிட்ட பொருட்கள் கீழே விழுந்து சேதமடைந்தன. இதைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சமாதானம் செய்து வெளியே அனுப்பி வைத்தனர். பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கட்டுமான தொழில் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான பொருள் விலை நிர்ணய குழு அமைக்க வேண்டும், கட்டுமான துறைக்கென்று தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் காவல்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 32வது சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வு குறித்த தலைக்கவச இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியை புதுக்கோட்டை ஏடிஎஸ்பி கீதா தொடங்கி வைத்தார். திருமயம் தாலுகா அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம் வழியாக ஸ்டேட் பேங்க் முகம் சென்று கடைவீதி வழியாக மீண்டும் தாலுகா அலுவலகம் அடைந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று காலை இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்த் அவரது குடும்பத்தாருடன் விஐபி பிரேக் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் வளாகத்தில் உள்ள ரங்கநாயகம் மண்டபத்தில் தேவஸ்தானம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதன்பின் கோவில் வெளியே வந்த அவர் அவரது குடும்பத்தாருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். ரசிகர்களும் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசு மகாத்மா காந்தி தொழுநோய் மருத்துவமனையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மாரியம்மாள் என்பவரின் ஓய்வூதிய கோப்புகள் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவருடைய கணவர் தற்கொலை செய்து கொண்டார்.
இதற்கு காரணமான உதவி இயக்குநர் ஆனந்தன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாரியம்மாளின் ஓய்வூதிய ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பட்டுக்கோட்டையில் இருந்து மன்னார்குடி வந்து கொண்டிருந்த தேமுதிக மாவட்ட செயலாளர் சண்முகராஜ் கார் மரத்தில் மோதியதில் கார் ஓட்டுநர் அல்போன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாவட்ட செயலாளர் சண்முகராஜ், மாவட்ட துணை செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. விபத்து குறித்து பரபாக்கோட்டை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சசிகலாவை அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு வரவேற்கும் விதமாக அதிமுக உறுப்பினர் மதியழகன் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளார். அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு அரசு அனைத்துத்துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்துணவு, அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள், வனத்துறை காவலர்கள் மற்றும் ஊராட்சி எழுத்தர் உள்ளிட்ட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 வழங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் திருச்சியில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற புதுக்கூர் பேட்டையைச் சேர்ந்த கணேசன் என்பவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் வந்த மற்றொருவர் பலத்த காயத்துடன் கவலைக்கிடமான நிலையில் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விருத்தாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திருவாரூரில் தமிழ்நாடு அரசு அனைத்துத்துறை ஓய்வூதியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் 2 பேர் கிணற்றில் விழுந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். மது போதையில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த அருண்குமார் மற்றும் சுரேஷ்குமார் நிலை தடுமாறி மத்தூர் குள்ளம்பட்டி சாலையில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளனர். அருண்குமாருக்கு நீச்சல் தெரியாத காரணத்தால் தீயணைப்பு வீரர்கள் அவரை மீட்கும் முன்பாகவே நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அவரது நண்பர் சுரேஷ்குமார் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொது நிறுவன பங்குகளை தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடாதென தஞ்சையில் எல்ஐசி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எல்ஐசி உள்ளிட்ட அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து தஞ்சையில் எல்ஐசி ஊழியர்கள் மண்டல அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோவிலில் கடந்த 26ஆம் தேதி காப்பு கட்டப்பட்டு 8 நாட்களாக தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் தீபாராதனைகள் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று மணிமுத்தாரில் இருந்து பால்குடம் எடுத்து செல்லும் செல்லியம்மனுக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மணிமுத்தாரில் இருந்து பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டு விமான அலையில் பறந்து கொண்டு ஊர்வலமாக கோவிலுக்கு சென்று நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். Thank you.